ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 10 ஏக்கர்ஸில் 180 பிளாட்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் வரும். பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் டைடல் பார்க்லேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் வரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். பருத்திப்பட்டு செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டர்ஸ் வரும், 5 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் அப்கமிங் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ், 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அது இல்லாமல் சென்னை அவுட்டரிங் ரோடு நமக்கு ரொம்ப பக்கம், 400 ஃபீட் ரோட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பெரிய பார்க் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இது எல்லாமே பார்க் ஏரியா தான். ஸோ இவ்வளோ பெரிய பார்க் ஏரியா, அது இல்லாமல் 40 ஃபீட் சிமெண்ட் ரோட் கொடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ், நைட் வியூ நம்ம சைட் இப்படி தான் இருக்கும் பார்க்குறது. பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா, இடம் வாங்கினா உடனே வீடு கட்டலாம். பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்டு 21 லேக்ஸ்லேருந்து இடம் ஸ்டார்ட் ஆகுது. 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு இப்போது கம்மியாக தாங்க அவைலபிளாக இருக்குது, 2-3 பிளாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சில் பார்க்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. 700 ஸ்கொயர் ஃபீட் அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 1200 தான் அவைலபிளாக இருக்குது. 700, 1200, 1500, 1600, 1800, 2000, 2400, 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராமில் அவைலபிளாக இருக்கும். ஏறினீங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இறங்கிக்கலாம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ வீடுங்க சொல்லிட்டு, கடைங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கும் பேக்கரின்னு சொல்லிட்டு, வெல் டெவலப்டு ஏரியா. அது இல்லாமல் ஆவடியில் நம்ம இப்போ புதுசாக லான்ச் பண்ணிக்கிறது 5வது ப்ராஜெக்ட்டு, இதே ஏரியாவில் 3வது ப்ராஜெக்ட்டு. இது வந்து 1st ப்ராஜெக்ட், இதே ஏரியாவில் நம்ம லான்ச் பண்ணோம். 3.5 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணும்போது 2300 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தோம். இன்றைக்கி இதே ஏரியாவில் ரீசேல் பார்த்திங்கன்னா 3500 ரூபீஸ் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே ஒரு பிளாட் வாங்கியிருந்தால் கூட நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 11 லேக்ஸ். சப்போஸ் அன்றைக்கி நம்ம இடம் வாங்க மிஸ் பண்ணியிருந்தோன்னா 3 வருஷம் முன்னாடி, இன்றைக்கி 11 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வாங்கணும். பட் அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக கிடையாது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அவங்களாலையும் திரும்ப வாங்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டின வீடு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 800,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போகக்கூடிய ரேட்டுக்கு தனியாக இடம் வாங்கி இண்டிவிஜுவலாக வீடு கட்டினீங்கன்னா கூட நாளைக்கு 20-30 வருஷம் கழிச்சு கூட பில்டிங் டிப்ரிசியேஷன் ஆனாலும் லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும் வருஷங்கள் ஆக ஆக. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ்லாம் அவைலபிள், சேலுக்கு அவைலபிளாக இருக்குமானே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வருஷங்க அப்புறம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே கிடைக்காது. ஸோ நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நம்ம இடம் வாங்கினா உடனே வீடு கட்டலாம். பேங்க் லோன் பார்த்திங்கன்னா 85-90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ சைட்டை நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். கால் பண்ணுங்கள், லொக்கேஷன் போடுறோம். மினிமம் பட்ஜெட் 21 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 40 லேக்ஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். கால் பண்ணுங்கள், லொக்கேஷன் போடுறோம். தேங்க்யூ.